ஹலோ பிபாஸ், இந்த ஒரு காட்சிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த கோவிலுடைய கோபுரத்துடைய உச்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது, மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது பெய்வது கிடையாது. ஸோ இப்படி அந்த முருகப்பெருமானுடைய கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா திடீரென இப்படி மழை பொழிவதற்கு என்ன காரணம்? முருகப்பெருமான் கோபத்தோடு இருக்கிறாரா? அவருடைய கோபத்தை பார்த்தீங்கன்னா தணிப்பதற்காக தான் இப்படி அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக மழையானது வந்து கொண்டு இருக்கிறதா என்பது போன்ற பல மர்மமான கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது. அதாவது இப்போது இந்த காட்சிகளையும் நாளை நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தையும் தொடர்பு படுத்தி பல்வேறு விதமான கருத்துக்களானது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்ற சூரசம்ஹார விழாவானது நாளை நடக்க உள்ளது. பொதுவாகவே சூரசம்ஹார விழா அப்படிங்கிறது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தோடு அந்த அரக்கனை வதம் செய்து இருப்பார். ஸோ இப்படி அவர் கோபத்தோடு இருக்கின்றார். ஸோ அந்த கோபத்தை தணிப்பதற்காக தான் அவருடைய கோவிலில் மட்டும் அவருடைய அதாவது அவருடைய கோபுரத்துக்கு மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி மழை பெய்து கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளானது தற்போது எழுந்துள்ளது. ஸோ இது குறித்த தகவலோடு அந்த வீடியோ காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மழை பெய்வது என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரிங்க, ஆனா இந்த இடத்துல மழை பெய்வது நமக்கு சற்று வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைந்து உள்ளது. அதாவது அந்த முருகன் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திற்கு மேல மட்டும் பார்த்தீங்கன்னா மழையானது பெய்து கொண்டு இருக்கிறது. இதை பார்க்கும் போதே அந்த முருகன் செய்த அருஞ்செயல் என்றே சொல்ல முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் நடக்கக்கூடிய இந்த சூரசம்ஹாரத்தின் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ரொம்பவே கோபத்தோடு இருப்பதன் காரணமாகவும் அந்த கோபத்தை தணிப்பதற்காக தான் இப்படி அவருடைய இடத்துல மட்டும் இப்படி மழையை பொழிய செய்து இருக்கிறார் என்பது போன்ற பல கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு அதிசயமானது எந்த கோவில்ல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்னகிரி முருகன் கோவில்ல தான் நடந்திருக்கு. சோ இந்த ஒரு அதிசயத்தையும் சூரசம்ஹாரத்தையும் தொடர்பு படுத்தி பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலுமே அந்த கோபுரத்திற்கு மட்டுமே இந்த மழையானது பொழிவதை பார்க்கும்போது உண்மையாலுமே அங்கு ஏதாவது ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நிரூபிக்கக்கூடிய வகையில அமைந்து உள்ளதுங்க. இது பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ரத்னகிரி முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு பூஜையின் போது மலர்கள், நெய்வேத்தியம், தீபாரதனை, பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் என அனைத்துமே 6 என்ற எண்ணிக்கையில் இருப்பது ஒரு தனி சிறப்பாகவே அமைந்து உள்ளதுங்க. ஐப்பசி பௌர்ணமியில சிவனுக்கு தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வர். ஆனால் இங்கு முருகனுக்கு அன்னாபிஷேகமானது செய்யப்படுவது மற்றொரு சிறப்பம்சங்க. அதாவது முருகன் சிவனில் இருந்து தோன்றியவர் என்பதால தான் சிவ அம்சமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தான் இங்கு முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதாக சொல்கிறார்கள். அருணகிரியார் இத்தல முருகனை பற்றி திருப்புகழ்ல ஒப்பில்லாத மாமணி வித்தகர் என சொல்லி பாடியிருக்கிறார். ஆடி கிருத்திகை என்று சுவாமி ரத்தின கல்களால் ஆன ஆடைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி தருவது ரொம்பவே விசேஷமாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம இங்கு இருக்கக்கூடிய முருகன் பாத்தீங்கன்னா பால வடிவுல இருப்பதால தினமுமே அர்த்த ஜாம பூஜையில பால் நிவேதனம் செய்யப்பட்டு வருகிறது. குன்று இருக்கு இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது முதுமொழி. இவ்வாறு முற்காலத்துல இங்கு உள்ள குன்றுல முருகன் கோவில் இருந்தது. சரியான வசதி இல்லாததால சுவாமிக்கு முறையான பூஜை எதுவும் நடக்கலங்க. ஒரு சமயம் இந்த கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் தான் அர்ச்சகரிடம் சுவாமிக்கு தீபாரதனை காட்டும்படி கேட்டார். அர்ச்சகர் கற்பூரம் இல்லை என்று சொல்லியிருக்காரு. பின்பு பத்தி ஏற்றி வைக்கும்படி வேண்டினார் பக்தர். பத்தியும் இல்லை என்றார் அர்ச்சகர். பரிதாப நிலையில இருக்கக்கூடிய கோவிலை நினைத்து வருந்திய பக்தர் தீபாரதனை கூட செய்யப்படாத முருகனுக்கு கோவில் தேவைதானா என்று சிந்தித்தார். உடன் அவரது மனதில் முருகன் பிரசன்னமாக தோன்றவே மயக்கமானார் பக்தர். இதை கண்ட அர்ச்சகர் ஆட்களை அழைத்து வர மலையடி வாரத்திற்கு சென்றார். இதனிடையே எழுந்த பக்தர் மணலில் இந்த முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டான்,
கோவில் திருப்பணி தவிர வேறு சிந்தனை எனக்கு இல்லை என மணலில் எழுதி வைத்து விட்டு அமர்ந்து விட்டார். அதன் பின்பு அவர் யாரிடமும் பேசவே கிடையாது. பிற்காலத்தில் இங்கு குஞ்சியிலேயே முருகனுக்கு தனி கோவிலானது கட்டப்பட்டு இருந்தது. இப்படி தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா உருவாகி இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு சென்று நம்ம எதை நினைத்தாலுமே அதை நமக்கு உடனடியாக தந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும், திருமணம் புத்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். உடனடியாக அவங்களுக்கான பிரார்த்தனைக்கான பலனும் கிடைப்பதாகவும் சொல்றாங்க. திருமண தடை உள்ளவர்கள் வளர்பிறை பஞ்சமில இங்கு உள்ள வராகியிடம் வாழை இலையில அரிசி தேங்காய் வெற்றிலை பழம் வைத்து நெய் தீபம் ஏற்றி கொள்கிறார்கள். உடனடியாக அவங்களுடைய பிரார்த்தனைக்கான பலன் கிடைப்பதாகவும் சொல்றாங்க. முருகனை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் காவடி எடுத்தும் தன்னுடைய நேர்த்தி கடனை இங்கு வரக்கூடிய பக்தர்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட இந்த ஒரு கோவில்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிசயமும், அதாவது அந்த கோவிலில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய ஒரு அதிசயமும் தற்போது ஏற்படுத்தி இருந்ததால பலருமே பல்வேறு விதமான கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சூரசம்காரம் என்று சொன்ன உடனேயே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது திருச்செந்தூர் தான். காரணம் என்னன்னா, இந்த திருச்செந்தூர் கடற்கரையில தான் பார்த்தீங்கன்னா அப்போது முருகப்பெருமான் அசுரனை அழித்து இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில தான் இன்றளவுக்குமே இந்த கந்த சஷ்டி நாளன்று எல்லா முருகன் ஆலயங்களிலுமே இந்த சூரசம்காரமானது சிறப்பாக கொண்டாடப்பட்டாலுமே திருச்செந்தூர்ல இன்னும் ரொம்பவே சிறப்பாக கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதுங்க. அந்த வகையில தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது பிரம்மாண்டமாக அந்த கோவிலில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, அதாவது திருச்செந்தூர் கோவிலில் வந்து சூரசம்காரம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு முருகன் தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக தன்னுடைய வேலால வேகமாக தரையை குத்த பீறிட்டு வந்த நீர் தான் நாளிக்கிணறாக தற்போது இருப்பதாக சொல்கிறாங்க. அதாவது திருச்செந்தூர் போயிருக்கவங்களுக்கு நாளிக்கிணறு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த நாளிக்கிணற்று தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க. அதாவது கோவிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்த்தம் தராங்க இல்லையா, துளசி தீர்த்தம், அது மாதிரி தான் இந்த நாளிக்கிணற்றுடைய தண்ணீரும் பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்த்தம் போன்று ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க. இதில் நம்ம ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம நீராடி விட்டு சென்றாலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகப்பெருமானுடைய கோபத்தை தணிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கிணற்றியை உருவாக்கி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோபத்தோடு இருக்காரு, அந்த கோபத்தை தணிப்பதற்காகத்தான் அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மழையானது பொழிந்து இருக்கு. ஸோ இப்போது அவருடைய கோபம் தணிந்து இருக்கு என்பது போன்ற பல கருத்துக்களையும் முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஒரு சூரசம்கார நிகழ்வு அப்படிங்கிற இந்த விஷயத்தை பார்ப்பதற்கே நமக்கு கோடி கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா சூரனை வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதே போல் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக வருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முருகன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலை எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூரனுடைய கழுத்தை பார்த்தீங்கன்னா வதம் செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கே அப்படியே நமக்கே பார்த்தீங்கன்னா உடலே மெய் சிலிர்த்து போயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் இந்த ஒரு காட்சி நடக்கும்போது அந்த முருகப்பெருமானே நேரடியாக எழுந்து வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது போன்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தந்தது அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய வாழ்நாட்களில் இந்த ஒரு சூரசம்கார நிகழ்வை நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்த அனுபவம் ஏதாவது இருந்தால் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே போல நாளைய நாள் திருச்செந்தூர்ல இந்த சூரசம்கார விழா நடக்குது இல்லையா, இதுல நீங்க கலந்து கொள்ள போகிறீங்கன்னா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் திருச்செந்தூர்ல பார்த்தது இல்லை, ஆனா மற்ற கோவில்கள்ல, அதாவது நீங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்ல கூட, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல கூட சூரசம்கார விழா நடந்திருக்கும் இல்லையா, அந்த நிகழ்வை நீங்க பார்த்து இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் இந்த சூரசம்கார விழாவையே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் நம்முடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை நம்முடைய சேனலில் பிரத்யேகமாக உங்களுக்காகவே போடப்பட்டு இருக்குது. அந்த காட்சிகளை பார்த்து இந்த ஒரு நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கிற
விஷயத்தை நீங்கள் விஷுவலாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.